ஹலோ, இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு சட்னிஸ் நான் பண்ண போகிறேன். எப்பயுமே நம்மளோட ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, ஊத்தப்பம், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி பண்ணுவோம், இல்லை வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஆனியன் சட்னி, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் ஒரு ஹெல்த் நிறைஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு சட்னிஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் சட்னி அண்ட் பீட்ரூட் சட்னி. சூப்பரான ரெண்டு சட்னி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் பண்ண போகிற சட்னி வந்து பூண்டு சட்னி. அந்த பூண்டு சட்னிக்கு தேவையானது மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு. இந்த பூண்டு வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பூண்டை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம சாப்பிட்டா டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. எனர்ஜி பூஸ்டரும் கூட. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடான உடனே காஞ்ச மிளகாவை வந்து இதில் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து பூண்டை சேர்க்க போகிறோம். இதுவும் நல்லா வதங்கணும். இது வந்து இந்த பூண்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறும் அந்த நேரத்தில் நான் வந்து இஞ்சி கூட துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பூண்டு கூட சேர்ந்து நம்ம அந்த துருவி வச்சுருக்க இஞ்சி கூட நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நான் வந்து ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வதக்க விட்டுறணும். ஸோ அது சீக்கிரமாக வந்து சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகே, இப்போ நம்ம பூண்டு தக்காளி இஞ்சி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பூண்டு தக்காளி காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால இதில் நமக்கு காஞ்ச மிளகாய் தேவையில்லை. ஸோ இதை வந்து இதில் நம்ம இப்போ நம்மளுடைய பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு துவையல். பூண்டு துவையல் பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட பூண்டு இஞ்சி தக்காளி உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து எண்ணெயில் கடுகு சீரகம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அரைச்ச கலவையில் சேர்த்தா பூண்டு துவையல் ரெடி. அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி வந்து பீட்ரூட் சட்னி. அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்வீட் அண்ட் காரம் சேர்ந்த மாதிரி ஒரு சட்னி அது. ஸோ இப்போ பீட்ரூட் சட்னிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் முழுசாக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சாப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், அது கூட உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது வந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் வந்து கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் அதாவது பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சமாக வதங்கின உடனே துருகி வச்சுருக்க பீட்ரூட் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பச்சை மிளகாவில் அந்த பீட்ரூட்டோட வதங்குறோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது.
கொஞ்சம் அந்த பீட்ரூட் வந்து வேகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். நம்மளோட பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பீட்ரூட் அண்ட் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து இதையுமே வந்து நம்ம 6:30 வரைக்கும் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கணும்னா நம்ம வந்துட்டு கொப்பரை தேங்காய் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் கூட டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பீட்ரூட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு வாட்டி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சமாக மெசஞ்சிருக்கு. எலுமிச்சம்பழம் சாறை வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளுடைய பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம், இருந்தாலும் காஞ்ச மிளகாய் உளுந்து கடுகு இதோடு சேர்த்து நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு இதில் கொட்டியாச்சுன்னா உங்களுக்கு பீட்ரூட் சட்னி ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஒரு 2 இல்லைன்னா 3 இலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் 2 போடுறேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இது பார்த்தோம், நம்மளுடைய சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளுடைய பீட்ரூட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சட்னி. பீட்ரூட் சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், துருவின பீட்ரூட், உப்பு சேர்த்து வதக்கி மிக்சியில் அரைச்சி அதோட எலுமிச்சை சாறு சேர்த்து திரும்பவும் அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அரைச்ச கலவையில் சேர்த்தா பீட்ரூட் சட்னி ரெடி. ஓகே, இப்போ நம்மளுடைய 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைபர் ரிச் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் உளுந்த தோசை. ஸோ இப்போ ஓட்ஸ் உளுந்த தோசைக்கு நமக்கு தேவையானது வந்து முதல்ல ஓட்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க, அது கூட வந்து உளுந்து. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ஸையும் உளுந்தையும் கூட சேர்ந்து அரைச்சிக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஓட்ஸ் 1 கப். ஓகே, இந்த ஓட்ஸோட 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு. இப்போ உளுந்து போட்டாச்சு, இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு மிக்சரை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ரவை மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஓட்ஸ் உளுந்த தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரவை மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரவை தோசை மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு தயிரை நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து நம்ம நைட்டு ஊற வைப்போம், ஏன்னா அது கொஞ்சம் புளிச்சாதான் அந்த தோசையும் இட்லியும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இது கூட நம்ம தயிரை கொஞ்சம் சேர்த்துப்போம். தண்ணி. ஸோ அந்த தோசை மாவோட பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த மிக்சரை வந்து 1-10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய தோசை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கொஞ்சமாக கல் சூடான உடனே நம்மளுடைய தோசையை ஊற்றிட்டா நம்ம தோசை ரெடி ஆகிடும். ஒரு ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் 3-4 பேராவது டயபெட்டிக்காக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஓட்ஸை வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஓட்ஸ் தோசை 1 பக்கம் நல்லா குக் ஆயாச்சு. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு இதே கொடுக்குறதா இருந்தால் அது மேலே வந்து நீங்கள் பட்டரெல்லாம் போட்டு யூ கேன் கிவ் தெம், ஸோ தட் இட் வில் டேஸ்ட் ஈவன் மோர் பெட்டர். நம்மளுடைய சூப்பர்வான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு வித் 2 வண்டர்ஃபுல் சட்னிஸ், அதாவது பூண்டு அண்ட் பீட்ரூட். இதை வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். லைக் யூனோ, இவங்க டயபெட்டிக், இவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வெயிட் கேலரிஸ் குறைக்கணும், அந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்லாம். அண்ட் நம்ம வந்து மார்னிங் வந்து ரெகுலராக ஃபுட்டு நல்லா சாப்பிட்ணும், அதே நேரத்தில் ஆக்டிவாக இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஆப்டானது. ஸோ ஹெல்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாய்,
ஹலோ வணக்கம். ஸோ இன்னையோட நம்மளோட ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் செக்ஷனில் பார்க்க போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்நாக். அகெயின் அது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்நாக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெவியான ஸ்நாக்கும். ஸோ இது பேர் வந்து ஒரு மெக்சிக்கன் பரீட்டோ. ஸோ நம்மளோட இன்னைக்கு டிஷ் பேர் வந்து ஆக்சுவலி சிக்கன் பரீட்டோ, பட் இது ஒரு மெக்சிக்கன் ஸ்டைல் தான். அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து ப்ராக்கலி, அப்புறம் வந்து கொஞ்சம் ரெட் கேப்சிகம். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சாட்டே ஃப்ரை பண்ணிடலாம். அது கூட நம்ம வந்து வெங்காயம் நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து நம்ம எல்லாமே சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பேசிக் இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ராஜ்மா சொல்கிறோம் இல்லையா, பீன்ஸ், ரெட் பீன்ஸ், அதை வந்து நிறைய வந்து ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுறது. பட் இன்றைக்கி நம்ம சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பீன்ஸ் வந்து போட மாட்டேன், ரொம்ப ஹெவியாகிடுறதுனால நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணல. பட் எனி வெஜிடபிள்ஸோடு நீங்கள் பீன்ஸையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு ரேப் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு பெரிட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பீன்ஸ் இல்லை. ஸோ அதோட சிக்கனோட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி பெரிட்டோ பண்ண போகிறேன். ஸோ ப்ராக்கலியும் ஏற்கனவே நம்மளுக்கு பீசஸில் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஆனியன், வெங்காயத்தையும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆனியன் ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து வந்து இதை சாட்டே ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் சீசனிங். ஸோ நம்ம ஆயில் இஸ் ரெடி, பேன் ரெடியாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளேவருக்கு நம்ம இதை போட்டுடலாம். கொஞ்சம் கார்லிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ சூடான உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம், அப்புறம் நம்மளோட ப்ராக்கலி அண்ட் எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம சாட்டே பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வெந்தால் போதும், ரொம்ப வந்து அதை போட்டு ப்ரௌன் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. பரீட்டோ வந்து நம்ம ஊரில் வந்து இது வந்து ஃபேமஸாக ரேப்ஸுன்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம். இதில் வந்து உள்ளே வந்து நிறைய ஸ்டஃபிங் வச்சு வெஜிடபிள்ஸ் இல்லைனா நான்வெஜ் ரேப்ஸ்ன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். பட் பரீட்டோங்கிறது வந்து ஒரு மெக்சிக்கன் டிஷ்ஷில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொன்ன மாதிரி நம்ம ராஜ்மா வைப்பாங்க. செகண்ட் வந்து அதில் வந்து அவகேடோ, நம்மளோட அவகேடோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ திஸ் இஸ் ரெடி பார்த்திங்கன்னா, பியூட்டிஃபுல்லாக க்ரீன் அண்ட் ரெட்டில் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்கு. ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி. அடுத்தது வந்து சிக்கன். ஸோ அதையும் வந்து நம்ம இதே மாதிரி சாட்டே பண்ண போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான், நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கார்லிக். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் வந்து நம்ம வந்து சிக்கன் பிரெஸ்ட் அது மாதிரி வாங்கிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து ஷ்ரெட் சிக்கன் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த பீசஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்றில் இதை வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணி அப்படியே நம்ம வந்து ரேப் பரீட்டோ மாதிரி சாப்பிட்லாம். பட் நம்ம ஜென்ரலாக வந்து நல்லா குக் ஆகி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தான் நம்மளுக்கு பிடிக்கிறனால இதை வந்து திருப்பி நம்ம கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இப்போது சாட்டேக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது லைட்டாக சாட் ஆகட்டும், நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துப்போம். ரொம்ப ஃப்ரை மாதிரி நம்ம பண்ண வேண்டாம், லைட்டாக சாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ நம்மளோட சிக்கனும் ரெடி ஆகிடும், நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி, அதுக்கப்புறம் நம்மளோட சாஸ் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து நம்மளோட மெக்சிக்கன் சால்சான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் ஒரு க்ரீக் யோகட். நார்மலாக நம்ம யோகட்னா தயிர் பேசிக்கலி, பட் க்ரீக் யோகட்னு உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதுவும் எடுத்து நம்ம வச்சிடலாம் செப்பரேட்டாக. ஸோ நம்மளோட ஷ்ரெட் சிக்கன் ரெடியாக இருக்குது, நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து பரிட்டோவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை வந்து திஸ் இஸ் கால் த டார்ட்டியா, டார்ட்டியாவோட பேஸ். இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் மாதிரி இதை வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வித் நம்மளோட யோகர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிக்கன், அப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஸோ உங்களோட பரிட்டோ சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். சின்னதாக இருக்கிறனால நம்ம வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம், ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கிறனால நம்ம கொஞ்சமாக நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுறது வந்து சால்சா, மெக்சிகன்ஸ் சாஸ் இது. ஸோ அதையும் நம்ம மேலே வந்து லைட்டாக ஊற்றிப்போம். வேறு சாஸ் இல்லைனால நீங்கள் இதை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட வந்து சீஸ். ஸோ இதுக்கு நீங்கள் செடா சீஸ்ன்னு ஒன்று கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்மேசன் இருக்குது, பட் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் வச்சிட்டோன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், பிகாஸ் நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு எதுவுமே அவ்வளோவா யூஸ் பண்ணலை. ஸோ வீல் பி யூஸிங் அந்த கிடைக்கிற வந்து என்ன டார்ட்டிலா என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சுவலி இதை வந்து ரோல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒன் சைடு ஓப்பனாக வச்சுக்கலாம், இல்லைன்னா டபுள் சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு டூ பீசஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணோம், லைட்டாக வந்து இதை க்ரில் பண்ணி எடுத்தோன்னா இன்னும் சூப்பர்பாக இருக்கும். ஸோ லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம இதை மேலே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இது ப்ராப்பராக க்ரில் ஆகி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இன்னொன்று நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் க்ரில் ஆனோடனே நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் சைட் சூப்பராக க்ரில் ஆகிருக்கு, இதே மாதிரி நம்மளோட பேக் சைடும் க்ரில் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போத் த சைட்ஸ் நம்மளுக்கு க்ரில் ஆகிடுச்சு, இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் குவிக்காக. சிக்கன் பரிட்டோ. சிக்கன் பரிட்டோ பண்ணுறதுக்கு கிரில் பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு பொடி, இடித்த மிளகாய், வெங்காயம், ப்ரோக்கோலி, சிகப்பு குடமிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து அதே பேனில் எண்ணெய் விட்டு இடித்த மிளகாய், பூண்டு பொடி, வேக வச்ச சிக்கன் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டு, இப்போது டோட்டலாக மேலே தயிர், வதக்கின சிக்கன், வதக்கின காய்கறி, சாதம், சால்சா சாஸ், செடார் சீஸ் வச்சு மூடி கிரில் பண்ணி எடுத்தால் சிக்கன் பரிட்டோ ரெடி. நம்மளோட வந்து பரிட்டோ, சிக்கன் பரிட்டோ, சிக்கன் அண்ட் ப்ராக்கிலி போட்ட பரிட்டோ நம்மளது ரெடி ஆகிடுச்சு. அலாங் வித் தட் நம்ம டார்டிலா சிப்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் நம்ம சார்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சு சர்வ் பண்ணோன்னா டெஃபினட்டாக இது ஒரு ஹெவி மீலுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு டெஃபினட்டாக ஹெவியாக இருக்கும். நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து சிக்கன் அண்ட் ப்ராக்கிலி பரிட்டோ. டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.